அனைவருக்கும் சக்தி கருத்தரிப்பு மையத்தின் அன்பு வணக்கங்கள். நான் டாக்டர் அசோக், சக்தி கருத்தரிப்பு மையத்தில் டைரக்டராக பணிபுரிகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நவீனமயமாக்கப்பட்ட தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய அடைய வியாதிகளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதில் மிகவும் முக்கியமாக குழந்தை இல்லாததுக்கான காரணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதற்காக நாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபுட் ஹேபிட், ஒர்க் டென்ஷன் எல்லாத்தையும் நாம் குறைய சொல்ல வேண்டியுள்ளது. ஆனால் நவீனமயமாக்கப்பட்ட உலகில் அனைத்திற்கும் சிகிச்சைகளும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நாம் முன்பை போல இல்லாமல் குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் பெண்களை மட்டுமே முன்னெடுத்து பார்க்கப்பட்ட நம் சமுதாயத்தில் இப்பொழுது ஆண்களும் பெண்களுக்கு நிகராக குழந்தையின்மைக்கான காரணங்களில் இருக்கிறார்கள். 30% பெண்கள் காரணிகள் என்றால் 30% ஆண்களும் காரணிகளாகவே இருக்கிறார்கள். ஆண்களின் சிகிச்சைகளில் மிகவும் முக்கியமானது விந்து அணு பரிசோதனை. ஆண் மலட்டுத்தன்மை என்றவுடன் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது விந்து பரிசோதனை மட்டும் அல்ல. ஆண் மலட்டுத்தன்மை 4 வகைகளாக பொதுவாக பிரிக்கலாம். 1, முதலாவதாக மிகவும் முக்கியத்துவமான விந்து பரிசோதனை, விந்து அணுக்களின் உற்பத்தி திறன். 2, விந்து அணுக்கள் உற்பத்தி ஆன இடத்திலிருந்து விந்துவாக வெளியேறும் பாதைகள். 3, இந்த சிஸ்டம், இது டோட்டலாக இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள். 4, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், விரைப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட வியாதிகள். நாம் இயற்கையாக எவ்வாறு விந்து உற்பத்தியாகிறது என்றால், ஒரு ஆணின் விரைப்பையில் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் எனப்படும் விந்து நாளத்தில் விந்து அணுக்கள் உற்பத்தியாகி அங்கிருந்து எபிடிடிமிஸ் எனப்படும் விந்து பையில் கலெக்ட் ஆகி வாஸ் டெஃபரன்ஸ் எனப்படும் விந்து நாளம் வழியாக வெளியேறும் பொழுது ப்ராஸ்டேட், செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் போன்ற அமில உற்பத்திகளின் துணையுடன் விந்துவாக மாறி வெளியே வருகிறது. இதுதான் இயற்கையான ஒரு விஷயம். இதில் குறைபாடுகள், எந்த லெவலில் குறைபாடுகள் இருந்தாலும் ஆண் மலட்டுத்தன்மை தான் சென்றடையும். நாம் முதலாவதாக பார்த்த காரணமாகிய விந்து அணுக்களின் உற்பத்தி திறன். விந்து அணுக்கள் எதனால் பாதிக்கப்படுகிறது? இயற்கையாகவே சில ஆண்களுக்கு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் விந்து அணுக்கள் உற்பத்தியே ஆகாமல் இருக்கக்கூடும். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி என்று கூறுவோம். 2, வெரிகோசில் என்பது விரைப்பைக்கு செலுத்தக்கூடிய விந்து இரத்த நாளங்களின் தளர்ச்சியால் விரைப்பையில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் விந்துகளின் உற்பத்தி குறைவாகிறது. இது வெரிகோசில் ஆகும். 3, ரேடியேஷன், ஏதாவது மெடிசின் சாப்பிட்றதுனாலையோ இல்லை எக்ஸ்ரே அதிக எக்ஸ்போஷர்னாலேயோ. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க, நான் சிடி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி வருவேன். இவங்களாம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாகிறதுனாலையோ, இந்த மாதிரி காரணங்களால் விந்துகளின் உற்பத்தியே பாதிக்கப்படுகிறது. 2, விந்து உற்பத்தி ஆயிடுச்சு ஆனால் விந்து நாளத்துக்கு போய் சென்றடைய மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு விந்து நாளத்தின் தடைபாடு. விந்து நாளம் எதனால் தடைபடலாம்? ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், இல்லை நான் ஹெர்னியா சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் டாக்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஹெர்னியா சர்ஜரினால விந்து நாளங்களும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஹைட்ரோசீல் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், ஏதாவது அடிபட்டிருக்கலாம், இரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால விந்து நாளங்கள் தடைபட்டிருக்கலாம். 3, ஹார்மோன்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களைப் போலவே ஆண்களுக்கும் LH, FSH, ப்ரொலாக்டின் போன்ற டெஸ்டோஸ்டிரோன் போன்ற ஹார்மோன்ஸ் உற்பத்தியாகிக்கொண்டே உள்ளது. மூளையில் உள்ள பிட்யூட்ரி என்னும் சுரப்பியில் உற்பத்தியாகும் இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுடைய விரைப்பையில் சென்றடைந்து அது விந்து உற்பத்திக்கு உறுதுணையாக உள்ளது. இந்த ஹார்மோன் பற்றாக்குறையை மிகவும் எளிதாக சில இரத்த பரிசோதனைகள் மூலம் கண்டறிய முடியும். 4, விரைப்புத்தன்மை பிரச்சனைகள். இது வந்து மோஸ்ட்லி பெரும்பாலும் சைக்கலாஜிக்கல் மனோநிலை சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவாகவே அமைகிறது. ரொம்ப சிலர் பேருக்கு இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சியின் காரணமாகவும் விரைப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடும். இதையும் சில மருத்துவ மருந்துகள் மூலம்
சரி செய்ய முடியும். ஆகையால் ஆண் மலட்டுத்தன்மையில் மிகவும் முக்கியமானது எந்த இடத்தில் நம்மளுக்கு குறைபாடு உள்ளதை நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அதற்கான தகுந்த பரிசோதனை செய்து ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அதற்கான தீர்வுகளை மிக சுலபமாக மருத்துவ ரீதியாகவோ இல்லை அறுவை சிகிச்சை ரீதியாகவோ முழுமையான ஒரு வெற்றியை காண முடியும். மேலும் பல குழந்தையின்மைக்கான சிகிச்சைகளை கண்டு அறிய எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டி என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சிறப்பாகவும் முழுமையாகவும் வெற்றியடைய அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.